Hi, welcome to my biology revision class. Today our topic is biodiversity and conservation. Biodiversity na enna niriya plants niriya animals irukku tropical level irukku temperate level irukku polar level irukku appdin indha lesson full ah numbers compulsory ah padichaganum match the following la correct ah maatalam and adukapra idu eppadi conserve pannuvom india oda land area evlo irukku ana adula iruka diversity evlo irukku ஸ்பீஷீஸ் ஏரியா ரிச்னஸ் அலெக்சாண்டர் வேன் ஹம்போல்ட் அது முக்கியமான ஃபார்முலா அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஃபோர் ஈவல் குவார்டர்ஸ் எப்படி வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ் தட் த பயோடைவர்சிட்டி இஸ் டிக்ளைனிங் த ஹேபிட்டாட் லாஸ் ஃப்ராக்மெண்டேஷன் இல்லை ஏலியன் ஸ்பீஷீஸ் இன்வேஷன் அந்த மாதிரி ஒரு ஃபோர் ஈவல் குவார்டர்ஸ் இதெல்லாம் தாண்டி இவ்வளோலாம் அடிபட்டு போச்சு ஒரு ஹியூமன் பீயிங்கால் நிறைய குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த பயோடைவர்சிட்டி நிறைய எக்ஸ்டிங்ஷன் நடந்துகிட்டு இருக்குது முக்கியமாக இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த டோடோ தைலாசின் அதெல்லாம் பற்றி ப்ளஸ் இதுலேருந்து எப்படி மீட்டு வருவோம் இந்த பயோடைவர்சிட்டியை எப்படி நம்ம காப்பாற்றுவோம் கன்சர்வேஷனில் இன்ஸ்டிடியூ எக்ஸ்டிடியூ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கூட ஆனால் நிறைய நம்பர்ஸ் மெமரைஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் ஓகே ஸோ நம்ம லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் If an alien from a distant galaxy were to visit our planet Earth, the first thing that would amaze and baffle him would most probably be the enormous diversity of life that he would encounter. அதாவது ஒரு அதர் பிளானட்லேருந்து ஏலியன் யாராவது இருந்து நம்ம ஏர்த் பிளானட்டுக்கு வந்தால் அவங்கள அதிசயப்படுற ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற டைவர்சிட்டி அப்படியே வாயை பிளந்துட்டு ஆ இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்குற மாதிரி மனுஷனான நமக்கே அவ்வளோ ஆச்சரியம் தர்ற ஒரு அழகு மலையும் கடலும் அப்புறமா இந்த பனி சூழ்ந்த ஒரு உயரமான சிகரங்களும் சரி ஒரு பீச் ஓரத்தில் நின்னால் காலில் வந்து இடிக்கிற ஷெல்ஸும் சரி எதை பார்த்தாலும் அதிசயம் தானே நேச்சுரே அப்போது ஒரு ஏலியனுக்கு எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்கள் See, even for human, the rich variety of living organisms with which they share this planet never ceases to astonish and fascinate us. The common man would find it hard to believe that there are more than 20,000 species of ants, 3 lakh species of beetles, 28,000 species of fishes and nearly 20,000 species of orchids. Na inga mark pannirka, highlight pannirka, very important number, match the following la matla. ஓகேவா இவ்வளோ வந்து நம்ம ஒரு காமன் மேனாக இது நமக்கு அதிசயப்படுற ஒரு விஷயம் அந்த லைனை கொடுத்து காமன் மேனுக்கு அதிசயம் இருக்குது இல்லை அப்படின்னும் கேட்கலாம் ecologist and evolutionary biologist have been trying to understand the significance of such diversity by asking important questions why are there so many species yen ivlo species irukku did such great diversity exist throughout earth history ivlo naal irundiruka How did this diversification come about? எப்படி இப்படி வந்தது How and why is this diversity important to the biosphere? ஏன் இங்கே இவ்வளோ இருக்கணும் எதுக்காக இருக்கணும் எப்படி இருக்கணும் Would it function any differently if the diversity was much less? கம்மியாக இருந்தால் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுமா How do humans benefit from the diversity of life? மனுஷனுக்கு இதிலிருந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட questions. யோசித்து பாருங்கள் இதெல்லாம் ஏன் வந்துச்சு இவ்வளோ நாள் உலகத்தில் இதெல்லாம் இருந்ததா இன்னும் வருமா இவெல்லாம் தேவையா ஒரு பயோஸ்பியர் கண்டிப்பாக இதெல்லாம் தேவை டைவர்சிட்டி இருந்தால் தான் இப்போ நமக்கு ஒரு ஃபுட்டு திடீர்னு எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு டோட்டலாக நம்ம சாப்பிட்றது இன்னொன்று இருக்கும் ஒரு வெரைட்டி கிடச்சிக்கிட்டே இருக்குது த லைஃப் இஸ் கோயிங் ஆன் அண்ட் ஆன் ஓகே பயோடைவர்சிட்டி இன் ஆர் பயோஸ்பியர் இம்மென்ஸ் டைவர்சிட்டி ஆர் ஹெட்டிரோஜெனிட்டி இன் த டேர்ம் exist not only at the species level but at all levels of biological organization ranging from macromolecules within cells to biome நம்ம இப்படி தான் ஆரம்பிக்கிறோம் macromolecules cell tissue organ organ system organism population community இப்படி தான் போச்சு community அதுக்கப்புறம் ecosystem அதுக்கப்புறம் லேண்ட்ஸ்கேப்ஸ் பயோம் பயோஸ்பியர் இப்படி தானே போகுது ஸோ இந்த ரேஞ்ச் வெரைட்டிங்கிறது மேக்ரோ மாலிக்யூல்ஸில் இருந்து பயோம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பயோடைவர்சிட்டி இஸ் த டேர்ம் பாப்புலரைஸ்டு பை த சோஷியோ பயாலஜிஸ்ட் எட்வர்ட் வில்சன் இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க டு டிஸ்கிரைப் த கம்பைன்டு டைவர்சிட்டி அட் ஆல் த லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் தெம் ஆர் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி அண்ட் எக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி ஜெனட்டிக் டைவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராவுல்ஃபியா வாமிட்டோரியா ஓகே திஸ் இஸ் க்ரோயிங் இன் different Himalayan ranges might be in terms of the potency and concentration of the active chemical. அது வளர்றது இங்கே பாருங்கள் ஜெனட்டிக் வேரியேஷன் ஷோன் பை த நிறைய இடத்துல ஜெனட்டிக் லெவலில் இது மாறிக்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா அது ரிலீஸ் பண்ணுற அந்த ரிசர்பைன் அந்த ஏரியாவில் எப்படி இருக்குது
ஓகே டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ் இந்த இமாலயன் பீக்ஸில் அது எங்கெங்கே எப்படி எப்படி இருக்குது, அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன், அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது அந்த ஏரியாவிலேயே ஒரு இடத்துல அதிகமாக வெயில் படுற மாதிரி, ஒரு இடத்துல அதிகமாக பண்ணியிருக்க மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அதோட காம்போசிஷன் ஆல்சோ கெட்ஸ் சேஞ்ச். பட் அந்த ஒரிஜினல் காம்போசிஷன் இஸ் தேட் இந்தியா ஹஸ் மோர் தென் 50,000 ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் 1,000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ. இது ரொம்ப முக்கியம். ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டியில் வெஸ்டர்ன் காட்ஸ் ஹவ் கிரேட்டர் ஆம்ஃபிபியன் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி தேன் த ஈஸ்டர்ன் காட்ஸ். இது வெஸ்டர்னும் ஈஸ்டர்னும் மாற்றி கொடுத்தா பார்த்துக்கோங்க, வெஸ்டர்னில் அதிகமாக இருக்குது. ஓகே, இக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி அட் த இக்கோசிஸ்டம் லெவல் இந்தியா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வி ஹவ் டெசர்ட்ஸ், ரெயின் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ்ஸ், கோரல் ரீஸ், வெட்லேண்ட்ஸ், எஸ்யூரிஸ் அண்ட் ஆல்பைன் மெடோஸ் ஆஸ் அ கிரேட்டர் இக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி தேன் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி. நார்வேயில் இருக்கிறத விட இங்கே அழகாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் இந்த டென்மார்க்கோ இல்லை ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்டு இதில் எல்லாமே இதெல்லாமே கூட ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் தான் வருது, நார்வேயோடு சேர்த்து, அப்படியும் யோசிச்சு வச்சுக்கோங்க. It has taken millions of years of evolution to accumulate this rich diversity in nature, but we could lose all that wealth in less than 2 centuries if the present rate of species losses continue. And biodiversity and its conservation are now vital in environmental issues of international concern as more and more people around the world begin to realize the critical importance of biodiversity for our survival and well-being on this planet. இப்ப பாருங்க, ரொம்ப வருஷமாக சேர்ந்து வந்த இந்த டைவர்சிட்டி நாம் சரியாக இதை பயன்படுத்தலைனா ஒரு 2 centuries காணாமல் போயிடும். இது ஸ்பீஷீஸ் லாஸஸ் கண்டினியூ இப்படியே போயிட்டே இருக்கு. நம்ம நிறைய இந்த 6th எக்ஸ்டிங்ஷன் ஒன்று வரும் இந்த லெசனில், ரொம்ப சீக்கிரமாக இந்த ஒரு குறுகிய காலத்தில் நிறைய அனிமல்ஸோ நிறைய பிளான்ஸோ எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் மேன்ஸ் இக்னரண்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த என்விரான்மெண்ட். ஓகே, ஆனால் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக நிறைய பேர் இதுக்கு குரல் கொடுக்குறாங்க, முன் வராங்க, ஏதாவது பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு மெனி ஸ்பீஷீஸ் ஆர் தேர் ஆன் ஏர்த் அண்ட் ஹவு மெனி இன் இண்டியா, இதுவுமே கொஞ்சம் எக்ஸாக்டாக கொடுக்க முடியாத ஒரு கவுண்ட் தான். லெட் அஸ் சீ, சின்ஸ் தேர் ஆர் பப்ளிஷ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆல் தி ஸ்பீஷீஸ் டிஸ்கவர்ட் அண்ட் நேம்டு, வி நோ ஹவு மெனி ஸ்பீஷீஸ் இன் ஆல் ஹவ் பீன் ரெக்கார்டட் சோ ஃபார், பட் இட் இஸ் நாட் ஈஸி டு ஆன்சர் த க்வெஸ்சன் ஆஃப் ஹவு மெனி ஸ்பீஷீஸ் தேர் ஆன் த ஏர்த். அக்கார்டிங் டு IUCN 2004 இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், த டோட்டல் நம்பர் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் டிஸ்கிரைப்ட் ஸோ ஃபார் இஸ் ஸ்லைட்லி மோர் தென் 1.5 million. இவங்க கொடுக்குற டேட்டா ஒரு நார்மலாக ஒரு எக்ஸ்ட்ரீம் எஸ்டிமேட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஒரு 20 to 50 million. பட் ராபர்ட் மேயோட எஸ்டிமேஷன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாங்க, இட் இஸ் அபவுட் 7 million. இது ரொம்ப முக்கியம் இங்கே ஒரு ஜென்ரலாக நம்ம, அதுவும் பார்த்திங்கன்னா ஃபார் மெனி டாக்ஸானமிக் குரூப் ஸ்பீஷீஸ் இன்வென்டரிஸ் ஆர் மோர் கம்ப்ளீட் இன் temperate than in tropical countries. ஏன் tropical countries-ஐ கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியல அப்படின்னா, இங்கே there is a huge diversity when compared to the temperate zones. Considering the overwhelmingly large population of the species waiting to be discovered or in the tropics, நிறைய வெயிட் பண்ணிகிட்ருக்கு, இன்னுமே கண்டுபிடிக்கிறதுக்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஐடென்டிஃபிகேஷனுக்கும் சரி, ஐசோலேஷனுக்கும் சரி, டாக்ஸனாமிக்கல் ஹைரார்க்கிக்கு கொண்டு வரதுக்கும் சரி, யூ கெட் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் அ ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ் பாப்புலேஷன் பிகாஸ் இட் இஸ் டூ ஹியூஜ் டைவர்சிட்டி வென் கம்பேர் டு டெம்பரேட். ஸோ அங்கே டெம்பரேட்டில் கவுண்ட் பண்ணி அதை வச்சு அப்ராக்சிமேட்டாக எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே, லெட் அஸ் லுக் அட் சம் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் அபவுட் ஏர்த் பயோடைவர்சிட்டி பேஸ்ட் ஆன் த கரண்ட்லி அவைலபிள் ஸ்பீஷீஸ் இன்வென்டரிஸ். மோர் தென் 70% ஆஃப் ஆல் த ஸ்பீஷீஸ் ரெக்கார்டட் ஆர் அனிமல்ஸ், வைல் பிளான்ட்ஸ் இன்க்ளூடிங் ஆல்கே, ஃபங்கை, பிரயோஃபைட், ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் கம்ப்ரைஸ் நோ மோர் தென் 22% ஆஃப் த டோட்டல். ஸோ நிறைய, அதாவது மோர் தென் 70% வந்து உங்களுக்கு அனிமல், ஒரு 22%க்கு தாண்டல பிளான்ஸை பற்றி. அப்படி அம்மாங்க அனிமல்ஸ், அதுவும் அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 animal ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதில் 70 இன்செக்டாக தான் இருக்குது. ஸோ 70% வந்து இட் இஸ் ஆல்வேஸ், ஸோ 10 to 7 இஸ் இன்செக்ட். Again, how do we explain this enormous diversification of insects? The number of fungi species in the world is more than the combined total of the species of fishes, amphibians, reptiles and mammals. Biodiversity is a big area. இங்க பாருங்க, invertebrate எடுத்துக்கிட்டிங்கன்னா, see the insects, arthropoda, the huge phylum. Second largest is mollusk. அப்படி நம்ம படிப்போம், invertebrate. All the other groups are coming under this. So, இது first
செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபைலமில் எடுத்தால் மொலஸ்கா, இல்லை அது மொத்தமாக ஆல் த அதர் அனிமல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதை செகண்ட், இதை தேர்ட், இதை ஃபோர்த்தாக போட்டு நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. வேர்டிபிரேட்டில் ஃபிஷ்ஷஸ் தான் ஃபுல்லாக 50% ஃபிஷ்ஷஸ், செகண்டாக உங்களுக்கு பேர்ட்ஸு, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக ரெப்டைல்ஸ், மேமல்ஸ், ஆம்ஃபிபியனும் ஒரே அமௌண்ட்டில் இருக்குது இங்கே நம்பர் இதுலேயும் போட்டு வச்சுக்கோங்க. பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்கையும் ஆஞ்சியோஸ்போமும் ஈக்குவல் அமௌண்ட்டாக இட் இஸ் ப்ரெசென்ட். நெக்ஸ்ட் வந்து ஆல்கே. ஆல்கே மோஸ்ட்லி இன் மரைன் ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாத்துலேயும் இருக்குது, வாட்டர் பாடின்னு வரும்போது. ஸோ இங்கே தேர்டு இது ரெண்டுமே மாஸ், தட் இஸ் பிரையோஃபைட்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸு, அண்ட் ஃபோர்த்து குட்டியாக லைக்கன் பாப்புலேஷன் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இந்த பை டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், நம்பர் போட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இட் ஷுட் பி நோட்டட் தட் தீஸ் எஸ்டிமேட்ஸ் டூ நாட் கிவ் எனி ஃபிகர்ஸ் ஃபார் ப்ரோகாரியோட்ஸ். ப்ரோகாரியோட்ஸ் பற்றி ஐடியாவே இல்லை பாருங்களேன். ரீசன் இஸ் அது கல்ச்சுரல் சேஞ்ச் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. பயாலஜிஸ்ட் ஆர் நாட் ஷியர் அபவுட் ஹவு மெனி ப்ரோகாரியோட் ஸ்பீஷீஸ் தேர் மைட் பி. த ப்ராப்ளம் இஸ் தட் கன்வென்ஷனல் டாக்ஸானமிக் மெத்தட்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் ஃபார் ஐடென்டிஃபைங் மைக்ரோபியல் ஸ்பீஷீஸ் அண்ட் மெனி ஸ்பீஷீஸ் ஆர் சிம்பிளி நாட் கல்ச்சரபிள் அண்டர் லெபார்டரி கண்டிஷன். நிறைய நம்மளால் வளர்க்கவே முடியாது. ஒரு ட்ரெடிஷ்னல் டாக்ஸானமியும் சரி, ஒரு மாடர்னாக வர இந்த ரீசன்ட் நியூமெரிக்கல் டாக்ஸானமியும் சரி, ப்ரோகாரியோட்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கிளாசிஃபை பண்ணி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக. ஸோ இஃப் வி அக்செப்ட் பயோகெமிக்கல் ஆர் மாலிகுலர் க்ரைட்டீரியா ஃபார் டிலினியேட்டிங் ஸ்பீஷீஸ் ஃபார் திஸ் குரூப், தென் தேர் டைவர்சிட்டி அலோன் மைட் ரன் இன் டு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ். ஆல்தோ இந்தியா ஹேஸ் ஓன்லி ஜஸ்ட் இந்தியாவோட லேண்ட் ஸ்கேப் பார்த்தீங்கன்னா லைக் லேண்ட் ஏரியா வந்து ஜஸ்ட் 2.4%, ஆனால் அதில் இருக்கிற பயோடைவர்சிட்டி வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 8.1%. அதனால தான் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த 12 மெகா டைவர்சிட்டி கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ இந்த சைஸுக்கு இங்கே இருக்கிற பாப்புலேஷன், தட் இஸ் த டைவர்சிட்டி இஸ் டூ ஹை. இதை தான் நம்ம அங்கே பின்னாடி ஸ்பீஷீஸ் ஏரியா ரிச்னஸ் கர்வில் பார்ப்போம். நியர்லி 45,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் ட்வைஸ் தி அமௌண்ட் ஆஃப் அனிமல்ஸ் ரெக்கார்டட் ஃப்ரம் இந்தியா. அப்போ 45,000 அது 90,000 அந்த மாதிரி. ஹவு மெனி லிவிங் ஸ்பீஷீஸ் ஆர் ஆக்சுவலி தேர் வெயிட்டிங் டு பி டிஸ்கவர்ட் அண்ட் நேம் இன்னும் இருக்குது. இஃப் யூ அக்செப்ட் மேஸ் குளோபல் எஸ்டிமேட் ராபர்ட் மேவோடது, ஒன்லி 22% ஆஃப் த டோட்டல் ஸ்பீஷீஸ் ஹவ் பின் ரெக்கார்டட் சோ ஃபார். அப்ளைங் திஸ் ப்ரொபோர்ஷன் டு இந்தியாஸ் டைவர்சிட்டி ஃபிகர், வி எஸ்டிமேட் தட் தேர் ஆர் ப்ராபப்ளி மோர் தென் 1 lakh பிளான்ட் ஸ்பீஷீஸ் அண்ட் மோர் தென் 3 lakh animal species yet to be discovered and described. So waiting list la ivlo irukku. Okay, would we ever be able to complete this the inventory of the biological wealth of our country? Konja kashtam da. By the time nam idha kandupidikkathukulla innum nariyu kuda extinct aagalam indha manushanoda behavior ala appdinu indha paragraph solli mudikudhu. Okay, adutathu pattern of biodiversity. Ippa paanga nam first lesson la paathom illaya, தட் இஸ் த ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷனில் ட்ராபிக்கல்ஸில் எப்போவுமே நிறைய பயோடைவர்சிட்டி இருக்கும். டுவர்ட்ஸ் த போலார் ரீஜன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் பிகாஸ் ஆஃப் த கிளைமேட்டிக் கண்டிஷன். ஓகே, லெட் அஸ் சி. த டைவர்சிட்டி ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த வேர்ல்ட் பட் ஷோஸ் அ ரேதர் அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார் மெனி குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் பிளான்ஸ் தேர் ஆர் இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன்ஸ் இன் டைவர்சிட்டி, த மோஸ்ட் வெல் நோன் பீயிங் த லேட்டிடியூடினல் கிரேடியன்ட் இன் டைவர்சிட்டி. இன் ஜென்ரல் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி டிக்ரீசஸ் ஆஸ் வி மூவ் அவே ஃப்ரம் த ஈக்குவேட்டர் டுவர்ட்ஸ் த போல்ஸ். ஓகேவா, சென்டர்லேருந்து அப்படியே கார்னருக்கு போயிருக்கும் மேலே மார்ஜினுக்கு. வித் வெரி ஃபியூ எக்ஸப்ஷன் ட்ராபிக்ஸ் லேட்டிடியூடினல் ரேஞ்ச், ட்ராபிக்கோட லேட்டிடியூடினல் ரேஞ்ச் இஸ் 23.5 டுவர்ட்ஸ் த நார்த்தர்ன் போல். ஸோ to 23.5 towards the southern side. Harbor more species than temperate. So inga tropics la irukra, that is we host so many species when compared to temperate and polar areas. Colombia located near the equator. So Colombia nradu romba mukkiyam ena inga romba adhigamana birds see 1400 species of birds when compared to we have 1200 species tha இந்தியாவில். இதே வென் யூ டாக் அபவுட் நியூயார்க், இட் இஸ் இன் 41 degrees டுவர்ட்ஸ் அ நார்தர்ன் போல் அஸ் 105, கிரீன்லேண்டில் வந்து 56. ஸோ இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க, 1400, அதுக்கு அடுத்தது இந்தியா, அதுக்கு அடுத்தது கிரீன்லேண்ட், அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக தான் சாரி நியூயார்க், அதுக்கு அடுத்தது தான் கிரீன்லேண்ட். யா, ஓகே. ஸோ இந்த டிசெண்டிங் ஆர் அசெண்டிங் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த லேட்டிடியூடனல் கிரேடியண்ட்டில் க்வெஷ்சன் வந்தால்
அதுக்கு அடுத்தது எ ஃபாரஸ்ட் இன் அ ட்ராபிக்கல் ரீஜன் லைக் ஈக்வேடார் ஹஸ் அப் டு 10 டைம்ஸ் ஆஸ் மெனி ஸ்பீஷீஸ் ஆஃப் வாஸ்குலார் பிளான்ஸ். அதே மாதிரி ட்ராபிக்கல் ரீஜனில் ஈக்வேடார்க்கு கிட்ட ஒரு அதிகமான வாஸ்குலார் பிளான்ஸ் ஆஸ் அ ஃபாரஸ்ட் ஆஃப் ஈக்குவல் ஏரியா அண்ட் டெம்பரேட். ஸோ உங்களுக்கு மிட்வெஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏலாம் கம்பேர் பண்ணால் ட்ராபிக்ஸில் ரொம்ப அதிகமான லெவல் வாஸ்குலார் பிளான்ஸ். வாஸ்குலார் பிளான்ஸ்னால் உங்களுக்கு டெரிடோஃபைட்டில் ஆரம்பித்து ஆஞ்சியோஸ்பம் வரைக்கும். The largely tropical Amazonian rainforest in South America has the greatest biodiversity on earth. It is a home to more than 40,000 species of plants, 3,000 species of fishes, 1,300 species of birds, 427 species of mammals, 427 species of amphibians, 378 reptiles and more than 125,000 of invertebrates. இது அப்படியே memorize பண்ணி தான் ஆகணும். இதுவும் in case if you get it in match the following, this also you will have to study. Scientists estimate that in this rainforest there might be at least 2 million insects species waiting to be discovered. யோசிக்கிறாங்க இப்படியும் இருக்கலாம் இன்னுமே கூட. What is so special about tropics that might account for their greater biological diversity? Ecologists and evolutionary biologists have proposed various hypotheses. Some important ones are speciation is generally a function of time. Unlike temperate regions subjected to frequent glaciation in the past, tropical latitudes have remained relatively undisturbed for millions of years and thus had a long evolutionary time for species diversity. இதில் ஒரு பாயிண்ட் சொல்வாங்க, அது எப்படி இவ்வளோ வருது உங்களுக்கு ட்ராபிக்கல் ரீஜனில் அப்படின்னு சொன்னால், டெம்பரேட்டில் கிளேஷியர்ஸ் ரொம்ப அதிகமாக, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக வந்து சீசனல் சேஞ்சஸ்ங்கிறது கிடையாது. நம்ம ட்ராபிக்கில் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியாது. இந்த கிளேஷியர்ஸ் இருந்ததுனால டெம்பரேட்டில் கம்மியாகவும் ட்ராபிக்ஸில் அதிகமான டைவர்சிட்டி இருக்குது. அதுவும் மில்லியன்ஸ் இயர்ஸாக இப்படியே இருந்ததுனால டைவர்சிஃபிகேஷன் இஸ் டூ ஹை இன் ட்ராபிக்கல் ஒன். ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட் அன்லைக் டெம்பரேட் ஒன் ஹஸ் லெஸ் சீசனல் வேரியேஷன். இது செகண்ட் பாயிண்ட்டு. சீசனல் வேரியேஷன்னால் இன்றைக்கி திடீர்னு இப்போ மழை பெய்யுது, இப்படி பயங்கரமாக வெயில் காஞ்சி திருப்பி நைட் ஆனால் பனி மூடி காரெல்லாம் மறுநாள் காலையில் காணாமல் போகிற அந்த மாதிரிலாம் நம்ம இங்கே பார்க்கவே முடியாது. ட்ராபிக்கல் ரீஜனில் அப்படியே மாடரேட்டாக உங்களுக்கு ஒரு வெதர் கண்டிஷன் இஸ் மெயின்டைன்டு. நம்ம ஆக்சுவலி இதில் கூட பார்த்தோம் பாருங்கள், அந்த டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் டயக்ராமில் பார்த்தோம் ஹவு மச் த ஃபார் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் கிராஸ் லேண்ட்ஸ்க்கெலாம். ஸோ சீசனல் வேரியேஷன் வந்து ரிலேட்டிவ்லி வெரி வெரி கான்ஸ்டன்ட், ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட் அண்ட் ப்ரெடிக்டபிள் டு சச் கான்ஸ்டன்ட் என்விரான்மெண்ட் ப்ரமோட்ஸ் நிஷே ஸ்பெஷலைசேஷன் அண்ட் லீட்ஸ் டு அ கிரேட்டர் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி. அண்ட் the third point, there is more solar energy available. Solar energy available nale ungalku productivity is good, and the productivity vechi and the oxygen and the content is so good in that particular environment, which is basic gas for animals to thrive. So the animal and other invertebrates, they just come and live in that particular area. So the diversity is obviously good. Okay, these three reasons you have to study. At the species area relationship, in the species area relationship la just mari solren eppala ungalku ஏரியா பெருசாக இருக்கும் அங்கே ஸ்பீஷீஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் அவங்களோட ஜென்ரல் கவுண்ட். ஆனால் அதுவும் ஒரு லெவல் வரைக்கும் தான். இங்கே பாருங்கள், இது ஒரு அப் டு அ சர்டன் லிமிட். ஒரு லெவலுக்கு மேலே ஏரியா வந்து ஏரியாவை பொறுத்தல, இந்தியா வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட லேண்ட் ஏரியா இஸ் எ ஸ்மால். ஓகே, இங்கே பாருங்கள், இந்தியாவோட லேண்ட் ஏரியா இந்த இடத்துல படித்தோம் 2.4% தான். ஆனால் வேர்ல்டில் இருக்கிற பயோடைவர்சிட்டியில் 8.1% இந்தியாவில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்மால் லேண்ட் ஏரியாவில் நிறைய டைவர்சிட்டி. சிலோன்னு எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். ஸோ இதெல்லாம் அப்படின்னா என்னென்னா, இங்கே இப்போ சொல்வார் நம்ம ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட் ஜியோகிராஃபர் அலெக்சாண்டர் வேன் ஹம்போல்ட் அசர்ட் தட் வித்தின் ரீஜன் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் இன்க்ரீஸ்டு வித் இன்க்ரீஸிங் எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா. வித்தின் அ ரீஜன் இந்த ஏரியா ரொம்ப முக்கியம், வித்தின் அ ரீஜன். அதே ஒரு கான்டினென்ட் லெவல்லையோ அப்படி பார்க்கும்போது, இன்ஃபேக்ட் த ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் அண்ட் ஏரியா ஃபார் அ வைட் வெரைட்டி ஆஃப் டாக்ஸா ஆஞ்சியோஸ்பம் பிளான்ஸ் பேர்ட்ஸ் பேட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரெஷர்ஸ் டேர்ன்ஸ் அவுட் டு பி அ ரெக்டாங்குலர் ஹைபர்போலா. இப்படி வந்துருச்சு, எஸ் இஸ் ஈக்குவல் டு சிஏ பவர் இசட் to be a rectangular hyperbola. On a logarithmic scale, the relationship is a straight line, though the red color line is straight. Log S is equal to log C plus Z log A. Log S is equal to log C
ஓகே எஸ்ங்கிறது இங்கே ஸ்பீஷியஸ் ரிச்னஸ் ஏரியா ஏ இசட் வந்து ஸ்லோப் ஆஃப் த லைன் ரெக்ரெஷன் கோ எஃபிஷியன்ட் சி இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டர்செப்ட் இப்படி பார்க்குறோன்னா இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும் ஒரு குட்டி ரீஜனில் பார்த்தா குட்டி ரீஜனில் பார்க்குறத விட ஒரு பெரிய ரீஜனில் சாரி ஒரு காண்டினென்ட் லெவலில் பார்க்குறோம் இப்போ பாருங்கள் இந்த லைனில் வரும் இங்கே இக்காலஜிஸ்ட் ஹவ் டிஸ்கவர் தட் த வேல்யூ ஆஃப் இசட் லைஸ் இந்த ரேஞ்ச் பிட்வீன் 0.1 to 0.2 ரிகார்ட்லெஸ் ஆஃப் த டாக்ஸானமிக் குரூப் ஆர் த ரீஜன் வெதர் இட் இஸ் த பிளான்ட் இன் பிரிட்டன் பேர்ட்ஸ் இன் கலிஃபோர்னியா ஆர் மொலஸ்க் இன் நியூயார்க் ஸ்டேட் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த ரிக்ரெஷன் லைன்ஸ் ஆர் அமேசிங்லி சிமிலர் ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் குட்டி குட்டியா பட் இஃப் யூ அனலைஸ் த ஸ்பீஷீஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப் அமங் வெரி லார்ஜ் ஏரியாஸ் அதுதான் நான் இங்கே மார்க் பண்ணேன் வித்தின் அ ரீஜன் அப்படி இருக்கும் ஆனால் ஒரு லார்ஜ் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா லைக் அன் என்டையர் காண்டினென்ட் யூ வில் ஃபைண்ட் தட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் டு பி மச் ஸ்டீப்பர் இசட் வேல்யூ இன் த ரேஞ்ச் 0.6 to 1.2 எஸ்பெஷலி இந்த ஃப்ரூகிவோரஸ் ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ் எல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸ் ஓகே த ஸ்லோப் இஸ் இது இந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்டாக கண்ட்ரியாக எதனா கேட்டு வைக்க போகிறாங்க பார்த்துக்கோங்க த ஸ்லோப் இஸ் ஃபவுண்ட் டு பி 1.15 ஓகே ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டீப்பராக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி டு த ஈகோ சிஸ்டம் டஸ் த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இன் அ கம்யூனிட்டி ரியலி மேட்டர் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஈகோ சிஸ்டம் திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃபார் விச் இக்காலஜிஸ்ட் ஹவ் நாட் பீன் ஏபிள் டு கிவ் அ டெஃபினட் ஆன்சர் நம்பர் ஓகே மேட்டர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த அதாவது கம்யூனிட்டி ரியலி மேட்டர்ஸ் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது ஃபார் மெனி டிகேட்ஸ் இக்காலஜிஸ்ட் பிலீவ் தட் கம்யூனிட்டிஸ் வித் மோர் ஸ்பீஷீஸ் ஜென்ரலி டென் டு பி மோர் ஸ்டேபிள் தேன் தோஸ் வித் லெஸ் ஸ்பீஷீஸ் நிறைய ஸ்பீஷீஸ் இருந்தால் அது ஸ்டேபிளாக இருக்குது இதுவும் அதுவும் ஒத்து போகிற மாதிரி இல்லை இல்லை ஆனால் ஒத்து போகிற மாதிரி பின்னாடி பேசுவாங்க பாருங்கள் வாட் எக்ஸாக்ட்லி ஸ்டெபிலிட்டி ஃபார் அ பயாலஜிக்கல் கம்யூனிட்டி எ ஸ்டேபிள் கம்யூனிட்டி ஷுட் நாட் ஷோ டூ மச் வேரியேஷன் இன் ப்ரொடக்டிவிட்டி ஃப்ரம் இயர் டு ஸோ இந்த வருஷம் ஒரு ஒரு 600 டன் ரெடி பண்ணுது இந்த ஃபாரஸ்ட்னா அடுத்த வருஷமும் ஒரு 600 கொஞ்சம் 550-570 டன் அதுக்கு அடுத்த வருஷம் இப்படியே அந்த 550 600-610 அப்படியே நாட் மச் அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்போ அவ்வளோ வேரியேஷன் வந்து அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி வருமா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இட் மஸ்ட் பி எய்தர் ரெசிஸ்டன்ட் ஆர் ரீசிலியன்ட் டு அக்கேஷனல் டிஸ்டர்பன்சஸ் அண்ட் இட் மஸ்ட் ஆல்சோ பி ரெசிஸ்டன்ட் டு இன்வேஷன் பை ஏலியன் ஸ்பீஷீஸ் ஓகே ஸோ இப்போ வந்து அது அது ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அது ஏலியன் ஸ்பீஷீஸையும் உள்ள விடாது ஏலியன் ஸ்பீஷீஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் தட் ஏ பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் கேன் பி டேக்கன் ஆஃப் பின்னாடி படிப்போம் இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஏலியன் ஸ்பீஷீஸ் இன்வேஷன் அதில் ஓகே வி டோன்ட் நோ ஹவு திஸ் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் லிங்க்டு டு ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் இன் அ கம்யூனிட்டி பட் டேவிட் டில்மென் என்ன சொல்கிறார் பாருங்க லாங் டேர்ம் ஈகோ சிஸ்டம் எக்ஸ்பிரிமெண்ட் யூசிங் அவுடோர் பிளாட்ஸ் வச்சு பார்த்தப்போ டில்மென் ஃபவுண்ட் தட் த பிளாட் வித் மோர் ஸ்பீஷீஸ் ஷோட் லெஸ் இயர் டு இயர் வேரியேஷன் இன் டோட்டல் பயோமாஸ் நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கிற இடத்துல டோட்டல் பயோமாஸ் ரொம்ப லைட்டாக தான் வேரியேஷன் ஆகுது ரொம்பலாம் அதிகமாகல அதே டைமில் கம்மியான ஸ்பீஷீஸ் இருக்கிற இடத்துல நிறைய வேரியேஷன் காட்டுது திஸ் ஷோஸ் தட் இன்க்ரீஸ்ட் டைவர்சிட்டி கான்ட்ரிபியூட்டட் டு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி நிறைய டைவர்சிட்டி இருந்தால் ப்ரொடக்டிவிட்டியும் ஹையராக இருக்குது ஆல்தோ வி மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி ஹவு ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு த வெல்பீயிங் ஆஃப் அன் ஈகோ சிஸ்டம் வி நவ் எனஃப் டு ரியலைஸ் தட் ரிச் பயோடைவர்சிட்டி இஸ் நாட் ஓன்லி எசென்ஷியல் ஃபார் ஈகோ சிஸ்டம் ஹெல்த் பட் இம்பரேட்டிவ் ஃபார் த வெரி சர்வைவல் ஆஃப் த ஹியூமன் ரேஸ் ஆன் திஸ் பிளானட் எக்ஸாக்டாக இதை ரிலேட் பண்ண முடினாலும் பட் திஸ் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அ ஹியூமன் பீயிங் டு சர்வைவ் இன் திஸ் பிளானட் அட் அ டைம் வென் வி ஆர் லூசிங் ஸ்பீஷீஸ் அட் அன் அலாமிங் ஃபேஸ் ஒன் மை டாஸ்க் டஸ் இட் ரியலி மேட்டர் டு ஹர்ஸ் இஃப் அ ஃபியூ ஸ்பீஷீஸ் பிகம் எக்ஸ்டிங்க்ட் வுட் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகோ சிஸ்டம் பி லெஸ் ஃபங்க்ஷனல் இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ட்ரீ ஃப்ராக் ஸ்பீஷீஸ் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர் ஹவ் இஸ் அவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்டட் இஃப் சே இன்ஸ்டெட் ஆஃப் 20,000 we have only 15,000 species of ants on earth இப்போ என்ன தெரியுமா கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு பேராகிராஃப் இப்போ ஒரு ஸ்பீஷீஸ் காணாமல் போகிறதுல என்ன நீ உயிராக போயிட போகுது அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ வெஸ்டர்ன் காட்டில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு ஒரு ட்ரீ ஃப்ராக் ஸ்பீஷீஸே காணாமல் போனால் உன் லைஃப் என்னையா அஃபெக்ட் ஆக போகுது நீ பாட்டுன்னு உன் லைஃபை கேரி பண்ணிட்டு இருக்க நம்ம வீட்டில் டெத் வந்தால் தான் நமக்கு கஷ்டமே தவிர ஒரு ஃப்ராக் எங்கேயும் செத்து போனாலோ காணாமல் போனாலோ டோட்டலாக எக்ஸ்டிங் ஆனாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு 20,000 ஸ்பீஷீஸில் ஒரு 15,000 ஸ்பீஷீஸ் தான் இருக்குது அப்படின்னா அதில் என்ன அவனுக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க கஷ்டம் இருக்குது ஒன்று ஒன்றா சாகும்போது நமக்கு பெருசாக தெரியாது மொத்தமாக பெரிய டேஞ்சர் வந்துடும் குட்டி குட்டியாக இருக்கிற விஷயங்கள் கூட இந்த ஈகோ சிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணுற மேட்டரை நீ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே போனீங்கன்னா பின்னாடி மொத்தமாக பெரிய விஷயம் வந்து விழுந்து நீயே காணாமல் போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த
ஸ்டான்ஃபோர்ட் எக்காலஜிஸ்ட் பால் எர்லிஷ் வந்து ஒரு ரிவர் ரிவெட் பாப்பர் ஹைபோதிசஸ் அப்படின்னு சொல்லுவார். ரிவெட் பாப்பர் ஹைபோதிசஸ்னால் என்னென்னா, ஒரு ஃப்ளைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இப்போ நம்ம ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு இருக்கிற சீட்டில் எதனா பிரச்சனை வந்து ஒரு நட்டு பால்ட்டு கைண்டுச்சுன்னா ஒரு மேட்டர் இல்லை. நம்ம போட்டிருக்கிற சீட் பெல்ட்டில் எதனா கொஞ்சம் பிரச்சனை வந்தால் கொஞ்சம் முடிச்சு போட்டு கூட வச்சுக்கலாம். லைக் இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க, ஆனால் இதையே நீ கண்டுக்காமல் போயிட்டே இருந்தீன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த ஃப்ளைட்டோட விங்ஸில் இருக்கிற நட் பால்ட்டு கைண்டு விழுந்தால் நீ என்ன பண்ணுவேன், அப்படியே போய் சாக வேண்டிய. அந்த மாதிரி ஒரு ஒரு குட்டி குட்டி ஸ்பீஷீஸ் போகும்போது உனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் உன்னோட லைஃப் சப்போர்ட்டிங்காக, இங்கே பாருங்கள், லாஸ் ஆஃப் ரிவெட்ஸ் ஆன் த விங்ஸ் கீ ஸ்பீஷீஸ் தட் ட்ரைவ் மேஜர் ஈக்கோ சிஸ்டம் ஃபங்க்ஷன். ஏதாவது முக்கியமாக கீ ஸ்பீஷீஸ் நம்மளோட சாப்பாட்டுக்கான மிக முக்கியமான விஷயங்கள் அது இதெல்லாம் காணாமல் போகும்போது உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, யூ ஆர் கம்ப்ளீட்லி அண்டர் லாஸ் அப்படின்னு பால் எர்லிஷ் இந்த ரிவெட் பாப்பர் ஹைபோதிசிஸில் சொல்கிறாரு. ஒரு ஃப்ளைட்டை எக்ஸாம்பிளாக வச்சு இப்போ பாருங்கள், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி எப்படி லாஸ் நடக்குது. வைல் இட் இஸ் டவுட்ஃபுல் இஃப் எனி நியூ ஸ்பீஷீஸ் ஆர் பீயிங் ஆடட் த்ரூ ஸ்பீசியேஷன் இன் டு த ஏர்த் ட்ரெஷரி ஆஃப் ஸ்பீஷீஸ், தேர் இஸ் நோ டவுட் அபவுட் தேர் கண்டினியூங் லாஸஸ். ஏதாவது ஒன்று ஆட் ஆகுதா அப்படின்னு பார்த்தா அதில் எனக்கு டவுட் இருக்குது, ஆட் ஆகுது. ஆனால் கம்பல்சரியாக ஒன் ஆஃப்டர் அதர் இஸ் பிகமிங் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் அதில் எனக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா இந்த குறுகிய காலகட்டத்தில் படிப்போம், இதில் ஃபுல்லாக த பயாலஜிக்கல் வெல்த் ஆஃப் அவர் பிளானட் ஹஸ் பின் டிக்ளைனிங் ராபிட்லி அண்ட் அக்யூசிங் ஃபிங்கர் இஸ் கிளியர்லி பாயிண்டிங் டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். நம்மளால தான், எல்லாமே நம்மளால தான். இந்த colonization of a tropical Pacific island by humans is said to have led to the extinction of more than 2000 species of native birds. இது பாருங்க, இங்கே மனுஷன் போய் அந்த இடத்துல உட்காந்து இந்த பசிபிக் ஐலாண்ட் பக்கம் 2000 ஸ்பீஷீஸ் ஆஃப் நேட்டிவ் பேர்ட்ஸை போட்டு தள்ளியிருக்கான். IUCN ரெட் புக் டேட்டா இருக்கு இல்லையா, ரெட் லிஸ்ட் 2004 டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்டிங்ஷன், 784 ஸ்பீஷீஸ் இன்க்ளூடிங் 338 வெர்டிபிரேட்ஸ், 359 இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் 87 பிளான்ஸ் இந்த லாஸ்ட் 500 இயர்ஸ். எவ்வளோ சாப்பிட்ருக்கோம் பாருங்கள், நம்ம காணாமல் போய் வச்சுருக்கோம். ரொம்ப ரீசண்டாக காணாமல் போனதில் இந்த மொரிஷியஸோட டோடோ அன்னப்பறவை மாதிரி வாத்து மாதிரி இருக்கும், குவாகா, அப்புறம் ஆப்ரிக்காவில் தைலசின் ஆஸ்திரேலியாவில், இதெல்லாம் கொஞ்சம் இந்த நரி இந்த நாய்மா நரியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஷேப்பு, ஸ்டெல்லார் சீக்கவ் ரஷ்யா அண்ட் 3 சப்ஸ்பீஷீஸ் ஆஃப் பாலி ஜாவான் காஸ்பியன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். த லாஸ்ட் 20 இயர்ஸ் அலோன் ஹவ் விட்னஸ் த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் 27 ஸ்பீஷீஸ். இதெல்லாம் ரீசண்டாக காணாமல் போனது இந்த இந்த ஊர் ஊரோட பேர் அந்த ஊரில் எது முக்கியமாக காணாமல் போச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ் அலோன் ஹவ் விட்னஸ் 27 ஸ்பீஷீஸ் காணாமல் போயிருக்கு, இந்த 20 இயர்ஸில் மட்டும் 27 ஸ்பீஷீஸ். கேர்ஃபுல் அனாலிசிஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஷோஸ் தட் எக்ஸ்டிங்ஷன் அக்ராஸ் டாக்ஸா ஆர் நாட் ரேண்டம், சம் குரூப்ஸ் லைக் ஆம்பிபியன்ஸ் அப்பியர் டு பி மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டிங்ஷன். See, adding to the grim scenario of extinction is the fact that more than 15,500 species worldwide are facing the threat of extinction. Ippomo, presently 12% of all bird species, 23% of all mammal species, 32% of all amphibian species and 31% of all gymnosperm species in the world face the threat of extinction. அதாவது என்டேஞ்சர்ட் கண்டிஷனுக்கு வந்துருச்சு இந்த ஐட்டம் எல்லாம். இதையும் நீங்கள் மேட்ச் த ஃபாலோயிங் போட்டு படித்து வச்சுக்கணும். ஃப்ரம் அ ஸ்டடி ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ஆன் ஏர்த் த்ரூ ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் வி லேர்ன் தட் லார்ஜ் ஸ்கேல் லாஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் லைக் த ஒன் வி ஆர் கரண்ட்லி விட்னஸிங் ஹவ் ஆல்சோ ஹேப்பன் ஏர்லியர் ஈவன் பிஃபோர் ஹியூமன் அப்பியர்ட் ஆன் த சீன் டியூரிங் த லாங் பீரியட். அதாவது சம் 3 பில்லியன் இயர்ஸ் பேக் சின்ஸ் த ஆரிஜின் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் ஆன் ஏர்த் தேர் வேர் 5 எபிசோட்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ்டிங்ஷன். 5 times த மாஸ் எக்ஸ்டிங்ஷன் நடந்திருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது 6th எக்ஸ்டிங்ஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஆனால் இது அதையெல்லாம் விட 100 to 1000 டைம் ஃபாஸ்டர் தேன் இந்த ப்ரீ ஹியூமன் டைம் அண்ட் அவர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபாஸ்டர் ரேட். மனுஷன் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. எக்காலஜிஸ்ட் வான் தேட் இஃப் த ப்ரெசன்ட் ட்ரெண்ட் கண்டினியூ நியர்லி ஆஃப் ஆஃப் ஆல் த ஸ்பீஷீஸ் ஆன் ஏர்த் மைட் பி வைப்ட் அவுட் வித் இன் அ நெக்ஸ்ட் 100 இயர்ஸ்க்குள்ள நம்ம பாதிக்கு மேலே சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். In general, loss of biodiversity in a region may lead a decline in plant production. General decline in plant production, lowered resistance to environmental perturbation such as drought and increased variability in certain ecosystem processes such as plant productivity, water use and pest and disease cycle.
இப்போ இதெல்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டின் ரீஜன் வந்துருச்சுன்னா இதெல்லாம் நடந்துடும், பிளான்ட் ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும், அப்புறமா அந்த பிளான்ட்டுக்கு ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் என்விரான்மெண்டல் கேலமைட்டிஸ்க்கும் எல்லாம் எல்லாத்துக்கும் அது தே வில் பி லூசிங் த ரெசிஸ்டன்சி அண்ட் வேரியபிலிட்டின் சர்டன் ஈக்கோ சிஸ்டம் மாறிடும். எல்லாமே வாட்டர் யூசேஜ் ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் மாறும்போது நம்மளும் என்ன களை கிடைக்குதோ அதை சாப்பிட்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம். Causes of biodiversity losses, there are four major, the evil quartet nu solluvoma, idu four evil quartet, that is habitat loss or fragmentation, over exploitation, alien species invasion and coexistence. That is நம்ம இதில் படிப்போம் இல்லைங்களா, கோ எவல்யூஷன் வந்து அப்படி இல்லைன்னா கோ எக்ஸ்டிங்ஷன் ஆயிடும்னு வருவோம். ஹேபிட்டாட் லாஸ் நம்ம அமேசான் ஃபாரஸ்ட்லேயே இதில் கை வச்சுருக்காங்க. ஆக்சுவலி த மோஸ்ட் ட்ரமாட்டிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹேபிட்டாட் லாஸ் கம் ஃப்ரம் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஒன்ஸ் கவரிங் மோர் தென் 14% ஆஃப் ஏர்த்ஸ் லேண்ட் ஸ்பேஸ். இங்கே பாருங்கள், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு காலத்தில் 14% ஆஃப் ஏர்த் லேண்ட் சர்ஃபஸ், நவ் ஒன்லி 6%. தே ஆர் பீயிங் டிஸ்ட்ராய்ட் ஃபாஸ்ட். பை த டைம் யூ ஃபினிஷ் ரீடிங் திஸ் சாப்டர், 1000 மோர் ஹெக்டர்ஸ் ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட் வுட் ஹவ் பீன் lost. The Amazon rainforest, it is so huge that it is called the lungs of the planet, harboring probably millions of species is being cut and cleared for cultivating soya beans or for idu soya beans romba mukkiyam for conversion to grasslands for raising beef cattle. Okay, idella konja padichukonga, idella cultivable land ah maatitt irukanga forest, adanaley koranjikitte irukku. Besides total loss, the degradation of many habitats by pollution also threaten the survival of many species. When large habitats are broken up into small fragments due to various human activities, mammals and birds requiring large territories and certain animals with migratory habit are badly affected, leading to population decline. ஒரு ஃபாரஸ்ட் அழியும் போதே அதில் இருக்கிற அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் அழியத்துக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம சான்ஸ் கொடுத்துடுறோம். அடுத்தது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதிகமாக இந்த ரிசர்ச்ன்ற பேர்லேயோ சாப்பிட்றதோ இல்லை வேட்டையாடுறது. இப்போ பார்ப்போம், ஹியூமன்ஸ் ஹவ் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் நேச்சுர் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர், பட் வென் நீட் டேர்ன்ஸ் டு க்ரீட், நீட் வந்து க்ரீடாக மாறிடுச்சு, கிடைக்கணுங்கிறது பேராசையாக மாறுது, இட் லீட்ஸ் டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். மெனி ஸ்பீஷீஸ் எக்ஸ்டிங்ஷன் இன் த லாஸ்ட் 500 இயர்ஸ், ஸ்டெல்லார் சீக்கோ, பேசஞ்சர் பீஜியன்ஸ் வேர் டியூ டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை ஹியூமன்ஸ். இந்த ஸ்டெல்லார் சீக்கோவெல்லாம் சாப்பிட்டே காலி பண்ணியிருக்கோம் நாம. அட் த ப்ரெசன்ட்லி மெனி மெரைன் ஃபிஷ் பாப்புலேஷன் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆர் ஓவர் ஹார்வெஸ்டட், என்டேஞ்சரிங் த கண்டினியூட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சம் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ். இதெல்லாமே சாப்பிட்டு தான். அடுத்தது ஏலியன் ஸ்பீஷீஸ் இன்வேஷன், வென் ஏலியன் ஸ்பீஷீஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்ட் அன்இன்டென்ஷனலி ஆர் டெலிபரேட்லி ஃபார் வாட் எவர் பர்பஸ், தெரியாமல் வந்திருக்கலாம், தெரிஞ்சே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் அது அந்த ஏரியாவில் இருக்கிற இண்டிஜினியஸ் ஃபிஷஸ் எல்லாம் அங்கே ஏரியா லோக்கல் ஏரியாவில் இருக்கிறால போட்டு தள்ளுறோம். சி த நைல் பர்ச் இன்ட்ரடியூஸ்ட் இன் டு லேக் விக்டோரியா எக்ஸாம் குவஷன் இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா லெட் இவென்ச்சுவலி டு த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் அன் எக்கலாஜிக்கலி யூனிக் அசம்பிளேஜ் ஆஃப் மோர் தன் 200 ஸ்பீஷீஸ் ஆஃப் சைக்ளிட் ஃபிஷ் இன் த லேக். ஸோ நைல் பர்ச் ஏலியன் சைக்ளிட் ஃபிஷ்ஷை போட்டு தள்ளிடுச்சு, 200 ஸ்பீஷீஸ் அதுவும் விக்டோரியா லேக்கில். You must be familiar with the environmental damage caused and threat posed on posed to our native species by invasive weed species like carrot grass, parthenium அப்படினு சொல்வோம், இது parthenium and lentana water hyacinth. Carrot grass னா parthenium பார்த்துக்கங்கம்மா அது, ஓகே. லென்டானா அண்ட் வாட்டர் ஹயசின்த் ஐகார்னியா, லென்டானா கேமரான்னு சொல்லுவோம் இது, அது இன்னொரு பிளான்ட் மேலே அப்படியே சாஞ்சி அதை போட்டு தள்ளிடும். இன் ரீசன்ட் இல்லீகல் இன்ட்ரடக்ஷன் டு த ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் கிளேரியஸ் கரீபினஸ் ஃபார் அக்வாகல்ச்சர் பர்பஸஸ் போசிங் எ த்ரெட் டு த இண்டிஜினஸ் கேட்ஃபிஷஸ் இன் அவர் ரிவர்ஸ். Coextinction, when a species become extinct, the plant and animal species associated with it in all obligatory way also become extinct. இப்போ நம்ம ஒஃபைரஸ் பற்றி படித்தோம் இல்லையா ஃபஸ்ட் லெசனில், ஒஃபைரஸ் ஆர்கிடு பம்பிள் பீ ரெண்டும். இப்போ ஒன்று பம்பிள் பீ கலர் மாறிச்சுன்னா ஒஃபைரஸும் அதனுடைய ஷேப்பை மாற்றிக்கலைன்னா அங்கே பாலினேஷனே நடக்காது, அப்போது அதுவும் எக்ஸ்டிங்க்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று மாறும்போது இன்னொன்று மாறணும், அதுதான் இந்த கோ எக்ஸ்டிங்ஷன். Why should we conserve biodiversity? There are many reasons, some obvious and others not so obvious, but all equally important. They can be grouped into three categories: narrowly utilitarian, broadly utilitarian,
அண்ட் எத்திக்கல். நேரோலி யூட்டிலிட்டேரியன்னா என்ன தெரியுமா, ரொம்பலாம் பெருசு இல்லை. இந்த நேரோலி யூட்டிலிட்டேரியன் ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபார் கன்சர்விங் பயோடைவர்சிட்டி ஆர் ஆப்வியஸ். ஹியூமன்ஸ் டிரைவ் கவுண்ட்லெஸ் டைரக்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் ஃபுட், சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறம் இல்லாமல் நமக்கு ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, டேனின், லூப்ரிகன், டைஸ், ரெசின்ஸ், பெர்ஃப்யூம்ஸ். மோர் தென் 25% ஆஃப் ட்ரக் கரண்ட்லி சோல்டு இன் த மார்க்கெட் ஆர் கம்மிங் ஃப்ரம் த 25,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட். இப்போ ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபுட்டு, நம்ம யூஸ் பண்ணுற டேனின்ஸ், லூப்ரிகன்ஸ் எல்லாமே நமக்கு பிளான்ட்ஸில் இருந்து தான் கிடைக்குது. நோபடி நோ ஹவு மெனி மோர் மெடிசினலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் தேர் ஆர் இன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வெயிட்டிங் டு பி எக்ஸ்ப்ளோர்ட் வித் இன்க்ரீசிங் ரிசோர்ஸஸ் பயோ ப்ராஸ்பெக்டிங் எக்ஸ்ப்ளோரிங் மாலிகுலார் ஜெனட்டிக் அண்ட் ஸ்பீஷீஸ் லெவல் டைவர்சிட்டி ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக். அதாவது ஒரு பிளான்ட்டில் மாலிகுலார் லெவலில் யோசித்து அதுக்குள்ளே இருக்கிற ஜெனட்டிக் அண்ட் ஸ்பீஷீஸ் லெவல் டைவர்சிட்டியை பார்த்து அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ் இல்லை. இது இதையே நேரோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டி, ஒரு ஆஸ்தட்டிக் சென்ஸு, அப்புறமா நம்ம வழிபடுற கடவுள் மாதிரி நம்ம மரங்களை வழிபடுற அதையெல்லாம் யோசிக்கும் போது இதெல்லாம் நேரோ தான். அதுதான் ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் தட் பயோடைவர்சிட்டி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஈகோ சிஸ்டம். அது த ஃபாஸ்ட் ட்வைண்ட்லிங் அமேசான் ஃபாரஸ்ட் இஸ் எஸ்டிமேட்டட் டு ப்ரொடியூஸ் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ் 20% ஆஃப் த டோட்டல் ஆக்சிஜன் இன் த அர்த் அட்மாஸ்ஃபியர். Can we put a economic value on this service by nature? You can get some idea. நம்ம போன லெசனில் கூட பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு ப்ரைஸ் டேக், திஸ் மெனி மில்லியன் டாலர்ஸ் வி ஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு. அதே தான் இங்கே, இதெல்லாம் விலை கொடுத்து வாங்கவே முடியாது இல்லையா. இந்த ஆக்சிஜன் எல்லாம் இந்த வேர்ல்டுக்கான மொத்த ஆக்சிஜனே அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்குது ஒரு 20%னா, அதை அழிக்கிறத விட ஒரு மோசமான செயல் எதுவுமே இல்லை. அதுதான் you can get some idea by finding out how much your neighborhood hospital spends of a cylinder of oxygen. அது இப்போ ரொம்ப நம்ம வேல்யூ தெரிஞ்சிருக்கும். பாலினேஷன் வித்தவுட் விச் பிளான்ட்ஸ் கேனாட் கிவ் அஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் சீட்ஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். இக்கோசிஸ்டம் ப்ரொவைட் த்ரூ பாலினேட்டர் லேயர்ஸ் பீஸ் பம்பிள் பீஸ் பேர்ட்ஸ் அண்ட் பேட்ஸ். வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷிங் பாலினேஷன் வித்தவுட் ஹெல்ப் ஃப்ரம் நேச்சுரல் பாலினேட்டர்ஸ்? தேர் ஆர் அதர் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் தேட் வி டிரைவ் ஃப்ரம் நேச்சுர். த aesthetic pleasures of walking through thick woods, watching spring flowers in full bloom or waking up in bulbul song. இதெல்லாம் எவ்வளோ அழகு இல்லை. ஒரு ஒரு ரொம்ப மனசு சரியில்லைன்னா நம்ம ஒரு கடலை நோக்கி பார்க்குறதோ, பீச்சை நோக்கி நடக்கிறதோ, இல்லை ஒரு ஒரு கிராஸ் லேண்டில் வாக் பண்ணுறதோ ஒரு சூதிங் டு யுவர் சோல். அதை விட்டுட்டு நம்ம போய் ஒரு பில்டிங்கை பார்த்து ரசிக்க மாட்டோம். ஓகே, இதெல்லாம் தான் ப்ராட் யூட்டிலிட்டேரியன். நம்மளை அப்படியே சூதன் பண்ணுறது, நம்மளை சாஃப்ட் பண்ணுறது, நம்மளை கூல் பண்ணுறது எல்லாமே நேச்சுரல் தான். ஸோ அதை நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு. எத்திக்கல் ஆர்குமெண்ட் ஃபார் கன்சர்விங் பயோடைவர்சிட்டி ரிலேட்ஸ் டு வாட் வி ஓ டு மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஸ்பீஷீஸ் வித் ஹூம் வி ஷேர் திஸ் பிளானட். ஃபிலாசபிக்கலி ஆர் ஸ்பிரிச்சுவலி வி நீட் டு ரியலைஸ் தேட் எவ்ரி ஸ்பீஷீஸ் ஹேஸ் அன் இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஈவன் இஃப் இட் இஸ் இஃப் இட் மே நாட் பி அ கரண்ட் ஆர் எனி எக்கனாமிக் வேல்யூ டு அஸ், வி ஹாவ் அ மாரல் டியூட்டி டு கேர் ஃபார் தேர் வெல்பீயிங் அண்ட் பாஸ் ஆன் அவர் பயாலஜிக்கல் லீகசி இன் குட் ஆர்டர் டு ஃபியூச்சர் ஜெனரேஷன். இது நம்மளோட எத்திக்கல் வேல்யூ, மாரல் ஸ்பிரிச்சுவல் வேல்யூ டு பாஸ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஹவு டு வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி? இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பாயில் பண்ணுறதை பற்றி பேசிட்டு இருந்தோம், இப்போ எப்படி கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். வென் வி கன்சர்வ் அண்ட் ப்ரொடெக்ட் த ஹோல் ஈகோ சிஸ்டம் இட்ஸ் பயோடைவர்சிட்டி அட் ஆல் லெவல் இஸ் ப்ரொடெக்டட். வி சேவ் த என்டையர் ஃபாரஸ்ட் டு சேவ் த டைகர். திஸ் அப்ரோச் இஸ் கால்டு இன்சிட்யூ. அதாவது இன்சிட்யூ அப்படின்னு சொன்னிங்கனாலே என்னென்னா, ஒரு ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோ இல்லை ஒரு அனிமலோ அது அது இருக்கிற இடத்துலையே, அது அது வாழற சூழ்நிலையிலேயே அதை காப்பாற்றுறது, இல்லை அதை பல்கி பெருக வைக்கிறது அதுன்னு சூழ்நிலையில. இப்போ ஒரு டைகர் ஸ்பீஷீஸ் டோட்டலாக டெட் ஆகிடுச்சு, டோட்டலாக போயிட்டு இருக்குது, என்டேஞ்சர் ஆகிட்டு இருக்குன்னா அதை அந்த சூழலே ஃபாரஸ்ட்லேயே அதை எப்படி மேட் பண்ண வச்சு அதில் எப்படி கொண்டு வர்றது? இதே அதனுடைய ஸ்பேர்மை கலெக்ட் பண்ணி ஸ்பேர்ம் பேங்க்ல வச்சு லேபில் அதை ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்தால் அது எக்ஸிட்யூ கன்சர்வேஷன். அவ்வளோதான், இதுதான் பேஸு. இன்சிட்டியூனா இன், அது இருக்கிற நேச்சுரல் அட்மாஸ்ஃபியர்லேயே பார்த்துக்கலாம், நேச்சுரல் ஹேபிட்டாட்லேயே. ஹவவர் வென் தெர் ஆர் சிச்சுவேஷன் வேர் அன் அனிமல் ஆர் பிளான்ட் இஸ் என்டேஞ்சர்ட் ஆர் த்ரெட்டன் அண்ட் நீட்ஸ் அர்ஜென்ட் மெஷர்ஸ் டு சேவ் இட் ஃப்ரம் எக்ஸ்டிங்ஷன், ரொம்ப அர்ஜென்ட்டாக நம்ம அதை சேவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா டைம் இல்லை. நம்ம ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷனுக்கு போய் அதை லெபாரட்டரி லெவலில் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது எக்ஸிட்யூ ஆஃப் சைட்.
in situ conservation. Faced with the conflict between development and conservation, many nations find it unrealistic and economically not feasible to conserve all their biological wealth. Invariably, ஆமாம் இருக்கிற பிரச்சனை இதை எங்கே கன்சர்வ் பண்ணுறதுலாம் கூட யோசிக்கிறது கூட இருக்குது. இன்வேரியபிளி த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் வெயிட்டிங் டு பி சேவ் ஃப்ரம் எக்ஸ்டென்ஷன் ஃபார் எக்ஸிஸ்ட் த கன்சர்வேஷன் ரிசோர்ஸஸ் அவைலபிள். அதான் இதை காப்பாற்றுறது ரொம்ப பெருசாகிடுச்சு. இருக்கிறத காப்பாற்றுறதா இல்லை போக போகிறத காப்பாற்றுறதா அப்படின்னு தெரியல. ஆன் அ குளோபல் பேசிஸ் திஸ் ப்ராப்ளம் ஹஸ் பின் அட்ரஸ்ட் பை எமினன்ட் கன்சர்வேஷனிஸ்ட். They defined for the identified for maximum protection certain biodiversity hotspots region model with high level of species richness and high degree of endemism. Endemism na a particular species confined to that particular region not found anywhere, adha endemism. Hotspots na a high level of species richness and high degree of endemism. Endemism related with hotspot, a particular species nowhere you can see. Ipo initially 25 biodiversity hotspots have been declared. Ippo that has been 34 in the whole world. These hotspots are also regions of accelerated habitat loss. Three of these hotspots inga parunga habitat loss kulla varra mukkiyamaana hotspots Western Ghats of and Sri Lanka, Indo Burma and Himalayan cover our country's exceptionally high biodiversity region. Although all the biodiversity hotspots put together cover less than 2% of the earth land area. Ella hotspot 34 hotspots yum portalume less than 2% area vada adu cover pannirukku. The number of species they collectively harbor is extremely high and strict protection of these hotspots could reduce the ongoing mass extinction by almost. So இத மட்டுமே இந்த ஹாட்ஸ் அது 2% ஏரியாவை தான் கவர் பண்ணி இருந்தாலும் இத்தனை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாலே ஒரு 30% எக்ஸ்டிங்க்ட் ஆகிறத நம்ம குறைக்க முடியும். ஏன்னா அவ்வளோ வைட்டல் பிகாஸ் தேர் ஆல் எண்டமிக். ஓகே பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் இஸ் க்ரோயிங் அந்த மாதிரி. In India, ecologically unique and biodiversity-rich regions are legally protected as biosphere reserves, national parks and sanctuaries. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி எழுதிக்கங்க. இந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் நேஷனல் பார்க்ஸ் அண்ட் சாங்சுரிஸ் ஆர் ஆல் கம்மிங் அண்டர் இன்சிட்யூ. ஓகே இந்தியா ஹஸ் நவ் 14 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் 19 நேஷனல் பார்க்ஸ் அண்ட் 448 வைல்டு லைஃப் சாங்சுரிஸ். இந்தியா ஹஸ் ஆல்சோ ஹிஸ்ட்ரி ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் தட் எம்பசைஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் nature. In many cultures, tracts of forest were set aside and all the trees and wildlife within were venerated and given total protection. Such sacred groves. Sacred groves na ipo nam veetla tulasi valakrom illaya adume or sacred plant. மலைகள் மலையில் இருக்கிற மரங்கள் மரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் க்ரூஸ். ஆர் ஃபவுண்ட் இன் காஷி அண்ட் ஜென்ஷியா ஹில்ஸ் ஆஃப் மேகாலயா ஆரவல்லி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் வெஸ்டர்ன் காட் ரீஜன்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா அண்ட் சர்குஜா சந்தா அண்ட் இதெல்லாம் படிக்கணுமா பாஸ்டர் ஏரியாஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் இதெல்லாம் கம்பல்சரியாக சாக்ரட் க்ரூ இருக்கிற ஏரியா இந்த பேரெல்லாம். In Meghalaya, the sacred groves are the last refuge for a large number of rare and threatened plants. Meghalaya la avlo paaka mudiyo namba rare and threatened plants alla. Ex situ conservation. In this approach, idhula irukra ex situ na enna enna area nu paarunga. Zoological parks, botanical gardens and wildlife safari parks serve this purpose. Idhu romba mukkiyam. There are many animals that have become extinct in the world but continue to be maintained in zoological parks. In recent years, ex situ conservation has advanced beyond keeping threatened species in enclosure. Now, gametes of threatened species can be preserved in viable and fertile condition for long period using cryopreservation. Cryopreservation na nitrogen minus 196 adhula vekkiradhuma. Eggs can be fertilized in vitro and plants can be propagated using tissue culture method. Tissue seeds of different genetic strains of commercially important plants can be kept for long period in seed banks. அதான் இதுதான் நம்ம germplasm collection, seed banks இப்படின்னு சொல்கிறது. இதை வச்சு ஒரு ஒரு காலத்தில் இந்த இந்த பைலோபா இருக்கு இல்லையா அது என்ன இந்த you would have studied cycas and the conifers la varum jingo biloba or 30 years back adu oru plant rendu plant da world full a irundhuchu innikku nariya paaka mudiyum adhe mari oru period la 30 years munadi cycas rombave threatening la irundhuchu ipo pathina apartments la kuda you can see the cycas plant andha mari oru romba threatened endangered saaga pogudungiradala pudichu nirthirundhalla indha seed collect panni vechudho illa germplasm collect and the tissue culture technology
எப்படியோ பண்ணி தே ஆர் ஜஸ்ட் மெயின்டைனிங் த பயோடைவர்சிட்டி. வி ஹாவ் டு சல்யூட் தெம் ஆக்சுவலி. பயோடைவர்சிட்டி நோஸ் நோ பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் இஸ் தேர் ஃபார் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் நேஷன். Every individual citizen is responsible for preserving their own biodiversity in their country. Of course, the historic convention of biological diversity, the Earth Summit held in Rio de Janeiro in 1992, called upon all nations to take appropriate measures for conservation of biodiversity and sustainable utilization of its benefits. So, in the Earth Summit 1992, Rio de Janeiro, mukhyam. அடுத்தது இன் அ ஃபாலோ அப் த வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹெல்ட் இன் 2002 இன் ஜோஹனஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்கா. இது 1992 இது 2002 இன் ஜோஹனஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்காவில். இதில் வந்து 190 கண்ட்ரீஸ் பிளேஜ் தர் கமிட்மெண்ட் டு அச்சீவ் பை 2010 எ சிக்னிஃபிகண்ட் ரிடக்ஷன் இன் த கரண்ட் ரேட் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் அட் குளோபல் ரீஜனல் அண்ட் லோக்கல் லெவல். எப்படியாவது நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம் த்ரூ அவுட் ஆ த 190 கண்ட்ரீஸ் ஹவ் பார்ட்டிசிபேட்டட் டு தே டுக் ஓத் தட் வி வில் ப்ரிசர்வ் அவர் நேஷன் அப்படின்னு சொல்லி தே ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன். ஐ திங்க் யூ நோ நவ் யூ குட் ஹவ் ஹேட் அன் ஐடியா ஹவு த கொஷின் உட் பி. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் மெமரைசிங், முக்கியமாக அந்த ஈவல் ஃபோர் ஈவல் குவார்ட்டர்ஸ் அண்ட் இன்சிட்டிவ் எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷனில் என்ன இருக்குது, அப்புறம் லாட்டிடியூடினல் வேரியேஷனில் எந்தெந்த அனிமல் எந்த பக்கம் போகுது இதெல்லாம் தான். அப்புறம் அந்த வெஸ்டர்ன் காடியஸ் அதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட்டடாகவே பார்க்க முடியும். கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. நம்பர்ஸ் மெமரைசிங் அதனால தான் இதை படிக்கிற மாதிரி ஆகிடுச்சு, உங்களுக்கு புரியும் கம்பல்சரியாக. Okay, so with this, this lesson is coming to an end. லெசன் படித்ததுலேருந்தே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்லி நம்பர்ஸ் அங்கங்கே நான் சொன்னேன், இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் இல்லை, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் ரைட், இந்த மாதிரி கொஷின்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஹாட்ஸ்பாட் டைவர்சிட்டி, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் நேஷனல் பார்க்ஸ், ஜுவாலஜிக்கல் பார்க்ஸ், இந்த மாதிரி முக்கியமானது எல்லாம் கம்பல்சரியாக படிச்சுருங்க. நீங்களும் இன்னொரு தடவை படித்து பாருங்கள், கம்பல்சரியாக டெஸ்ட் எழுதுங்க, நெகட்டிவ் மார்க்கிங்கை குறைச்சிக்கிட்டே வாங்க. ப்ளீஸ் கமெண்ட் இட், இஸ் தேர் எனி திங் மிஸ்ஸிங், இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னால் புட் இட் இன் த கமெண்ட் செஷன் அண்ட் ஐ ஜஸ்ட் இம்ப்ரூவைஸ். இன்னும் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.